வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மொளை கட்டின நரிப்பயிறு வடை பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், மொளை கட்டின நரிப்பயிறு, இஞ்சி, ரெண்டு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நரிப்பயிறு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வடை போடும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வேணால் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க பெரிய ஸ்பூனில். நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வடை சாஃப்டாக வரும். பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம வடையை தட்டி இதில் போட்டுறேன், எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வடைக்கு அரைக்கும் போது வடைப்பருப்பு கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.